என்ன போலீஸ்ல வந்திருக்காங்க என்னாச்சு கபிலா ஒன்னு பதட்டப்படவேண்டானே ஒரு சின்ன இன்குயரி தான் கொஞ்சம் அமைதியா இருங்க சார் அந்த பாப்பா கிட்ட தான் சார் பணத்தை கொடுத்தேன் இலக்கியா இந்த அங்கிள் உங்ககிட்ட பணம் கொடுத்தாரா பணமா என்னன்னு தெரியாது ஆனா ஒரு பேக் கொடுத்து கபிலன் சித்தப்பா கொடுக்க சொன்னதா சொன்னாரு இப்ப உண்மைதானா வெளியில வருது பாருங்க பாப்பா அந்த பேக் எங்கமா இருக்கு உள்ள வச்சிருக்கேன் அங்க போய் எடுத்து வா மாதா கொண்டு போனா அதே பேக் இங்க எப்படி அதே பணம் தான் நான் கொண்டு வந்த கட்டுமாறாம இருக்கேன் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அக்காவும் தம்பியும் என் பணத்தை திருடி ஏப்ப விட பாத்துட்டாங்க சத்தியமா அப்படில எதுவும் இல்லாத சீ வாய மூடு ஏ வீட்டு பணத்தை திருடி வச்சிட்டு அது எனக்கு எதிராவே எலெக்ஷன்ல பயன்படுத்த திட்டம் போடுறியா திருடுனவ மாட்டிக்கிட்ட உடனே நடிக்கறியா பெரியமா உங்க பணத்தை திருட எங்களுக்கு அவசியம் கிடையாது டேய் நீ திருட மாட்டடா நீ நாவளத்த புள்ள ஆனா உன் பொண்டாட்டி இருக்காளே அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா சமந்தி தேவி இல்லாம என் பொண்ணு மேல அவாண்டமா பழிய போட்டு பேசாதீங்க பொண்ணா பெரிய பொண்ணு வளப்பு வளத்துர்க்க பாரு ஓம் பையன் கிட்ட பேங்க்ல போட சொல்லி பணத்தை கொடுத்தா காணாம போயிடுச்சுன்னு சொல்லி ஏமாத்திட்டு ஓம் வீட்ல ஒளிச்சு வச்சிருக்கான் அதுக்கு உன் பொண்ணு உடந்த பேச வந்துட்டா பார் பேச்சு தேவலாம் பேசாதீங்க ஏய் பேசாத சோறு போட்டவங்க வீட்லயே திருடி இருக்க ஏய் மரகதா வாய மூடு இல்லங்க முடியாதுங்க இப்ப வாய மூட பொறிய இல்லையா அண்ணே டென்ஷன் ஆகாதீங்க அப்புறம் என்ன பாரு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்காம அவ பாட்டு நம்ம மாப்பிளையும் மருமகளையும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இதுக்கு மேல இன்னும் என்ன ஆதாரம் வேணும் அதான் திருடினவனே இவங்க சொல்லி தான் திருடினன்னு சொல்லிட்டால பணமும் இங்க தான் இருக்கு ஏய் இதெல்லாம் இருந்துட்ட நம்ம குடும்பத்த ஆளுங்க திருடன் ஆயிடுவாப்பா நாளைக்கு எவனாவது திருடிட்டு நான் தான் திருடன்னா நான் திருடன் ஆயிடுவேனா அண்ணே பார்த்தாலே தெரியல பர்பஸ் ராசாத்தி மலையும் கபில மலையும் பழி போடுறதுக்காக யாரோ வேணும்னே செட்டப் பண்ணது மாதிரி இருக்கு சார் எங்க மருமகனும் மருமகளும் இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டாங்க யாரோ பழி போடுறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க பணம் கிடைச்சிருச்சு நாங்க கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்கிக்கிறோம் சார் நீங்க ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிங்க சார் இந்த கலவனை பையில விடாதீங்க சார் ஸ்டேஷன் கூட போய் வேளு வேளுன்னு வேளுங்க டேய் வாடா சரி நடந்தது நடந்து போச்சு இத யாரும் பெருசா எடுத்துக்க வேணாம் ஆமா அப்படியே விட்டுருங்க கபிலா காசு எடுத்துட்டு போகும்போது கவனமா இருக்க மாட்டியா கண்ணவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து கொஞ்சம் ஏமாந்திருந்தா இப்ப பாரு திருட்டு படம் கிடைச்சிருக்கும் நாங்கெல்லாம் இருக்கும்போது அப்படியே விட்டுருவோம் ராசாத்தி அதுக்கு இல்ல மாமா ஏற்கனவே எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க இதுல இவன் வேற சாரிக்கா
இனிமேல் கவனமா இருக்க. சரி கபிலா, நீ எதை நினைச்சு மனச வருத்திக்காத, சரியா? இதெல்லாம் சகஜம்தான். அப்ப சம்பந்தி நாங்க வரோம். ராசாத்தி வரமா? சரிங்க மாமா. இனியா சரி பிரியா இனியா ராசாத்தி சரி வரமா வர விடுமா வரங்கா மா வரமா. சரி வாங்க உள்ள போலாம். இலக்கிய கூட்டிட்டு போ. சித்தப்பா என்னாச்சுங்க? அந்த திருட சொன்ன மாதிரி பண ராசத்தி வீட்ல தான் இருந்துச்சுமாங்க. எப்படிங்க? அதான் யாருக்குமே ஒண்ணும் புரியல. யாருக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா புரியுது. வீட்டுக்குள்ளேயே ஒரு கலவாணி வச்சிட்டு இருக்கோம். வீரவெல்லாம் பத்திரமா பூட்டி வைக்கணும். மங்க, உன் நகை நட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. எப்ப எதுக்கு கால் முளைச்சு காணாம போகும்னு தெரியாது. நீயும் தாண்டி புருஷன் ஆச்சேன்னு பக்கத்துல படுத்து தூங்கிடாத. கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு தாலிச்சேன்னு புடுங்கிட்டு ஓடிட்டு போறான் களவாணி பையன். செய்யறதையும் செஞ்சுட்டு முழிக்கிற முழிய பாரு, திருட்டு பய. நானும் பாத்துட்டு இருக்கேன். வீட்டு மாப்பிள்ள கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம திருடு அது இதுன்னு சகட்டு மேடைக்கு பேசிட்டு இருக்க. மரியாதை எல்லாம் முதுகு தோல் உறிஞ்சிடும். என்ன தப்பா சொல்லிட்டு நீ நடிக்கிறீங்க? அவன் திருட்டு பையதான், அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அத மறுக்க முடியுமா? யாரு மாப்பிள்ள திருட்டு பையலா? அவரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு இந்த திருட்டுத்தனம் களவாணித்தனம் இந்த புத்தி எல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மொத்தமா யார் பண்ணிருப்பா தெரியுமா? உன் மருமக கண்மணி. எங்க அவ? வீட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் முந்திரிக்கொட்ட மாதிரி மூக்க நீட்டிக்கிட்டு இருப்பா. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆளையே காணோம். அப்பவே தெரியவானா உனக்கு? சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க. அவ உடம்புக்கு முடியாம மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. தினம் 100 பேருக்கு வடிச்சு கொட்டிட்டு உடம்பு முடியாம போயிருச்சு பாரு. சும்மா உட்காந்துட்டு உடம்பு முடியல அது இதுன்னு டிராமா வேற. இங்க பாரு, உனக்கும் சரி உன் மருமகளுக்கும் சரி, என் மாப்பிள்ள விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. இன்னொரு வாட்டி அவரை மரியாதை இல்லாம பேசின உன் செவில பேசிருவேன். புரிதா, உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? இவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துட்டு கண் கலங்கிட்டு இருக்க. அவ கடக்கா, நீ மாப்பிள்ளை உள்ள கூட்டி போய் சமாதானம் படுத்து போ. கூட்டு போ. போம்மா. நாம வாபஸ் வாங்க முடியாதபடி புது புது பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. வேற யார? அண்ணிதான் இதுக்கெல்லாம் காரணம். நம்ம மட்டும் வாபஸ் வாங்கிட்டோம்னு வையன், பெரியமா நம்மள மனசு மாதிரி ஏத்துப்பாங்க, வீட்டுக்குள்ளயும் சேர்த்துப்பாங்க. அது தெரிஞ்சுதான் அண்ணி ஒவ்வொரு முறையும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்றாங்க. அதுக்குன்னு இப்படியா மாமா? ஒருத்தருக்கு திருட்டு பழி போட்டு உள்ள தள்ள கூட தயங்க மாட்டா போல இருக்க அந்த கண்மணி. அவங்கள பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே மாமா? நாம அவளுக்கு தெரியாம 10 மணிக்கே வாபஸ் வாங்க பிளான் பண்ணோம், ஆனா அது அழகன கெடுத்து விட்டுட்டாரு. இல்லனா இந்நேரம் வாபஸ் வாங்கியிருக்கலாம். ஆனா அண்ணி இதோட விட மாட்டாங்க பாரு. நாளைக்கு ஒரு நாள் வாபஸ் வாங்க விடாம தடுத்துட்டா அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கவே முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எலெக்ஷன்ல நின்னுதான் ஆகணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால நாளைக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ண முடியுமோ அவ்வளவு பிரச்சனை பண்ணி நம்மளை கண்டிப்பா தடுக்க தான் பாப்பாங்க. ஆமா மாமா, அத மீறி நாம எப்படி வாபஸ் வாங்குறதுன்னு தான் யோசிச்சிட்டு இருக்கேன். ஆ
எலெக்ஷன் ஆபீசர் தான் ஃபோன் பண்றாரு. ஃபோன் அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளு. ஹலோ. என்னம்மா, உன் தம்பிக்கு ஏதோ பிரச்சனை போல, அதனால நீ ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் போயிட்டியாமே. ஆமா சார். இந்த பாருமா, எனக்கே உடம்பு சரியில்லாம இருந்தேன். அதையும் பொறுப்படுத்தாம நாங்க வந்தேன். நீ அதுக்குள்ள போயிட்டியாமா? சாரி சார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்மா. நான் இப்ப ஆபீஸ்க்கு வந்துட்டேன். நீயும் ஆபீஸ்க்கு வந்துட்டேன்னா, உன் வேட்புமனு வாபஸ் வாங்கி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம்மா. ஒரு நிமிஷம் சார். மாமா இப்பவே வர சொல்றாரு. சரி வரேன் சொல்லு. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இப்பவே கிளம்பி வரோம். ஆ சரிம்மா, வாம்மா. போலாமா? போலாம். அடச்சலே சரியாமே அப்படி காஞ்சிருக்கு. நலம் எல்லாம் பாருங்க, தரிசா கடக்கு. நல்லா பேஞ்சிருச்சு இல்ல? அதுக்கு மேல அண்ணா எங்க? அங்க பாருங்க, யாரோ விழுந்து கிடக்குறாங்க. ஓடியா ஆமா ஆமா. ஏ தம்பி, ஏ தம்பி, யாரியா நீ? ஏ என்னாச்சுங்க? ஏன வெசகைய தூக்கிட்டு இருக்கப்ல? ஏ முறியா சின்னையா, சீக்கிரம் ஓடியா, இங்க வாயா, சீக்கிரம் வாயா. தம்பி வெசகைய தூக்கி சாக கிடக்குறாயா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு பாருங்க. வாபஸ் வாங்க வர சொல்லாரு, போயிட்டு வந்துடுறோம். ஹலோ. ஹலோ ராசாத்தி அக்காவா? ஆமாங்க அக்கா. உங்க தம்பி கபிலா விஷத்தை குடிச்சு வாயில நுரத்தள்ளி கிடக்குறாங்க. என்னது, கபிலா விஷம் குடிச்சிட்டானா? கபிலா பாண்டி என்னங்க சொல்றீங்க? எங்க இருக்கா அவன்? என்னாச்சு குடி? ஹலோ என்னாச்சு? என்னம்மா கபில, எனக்கு என்னம்மா? கபில விஷத்தை குடிச்சிட்டானா பாட்டி? சரி உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, நாங்க உடனே கிளம்பி வரோம். அப்படியே எந்த ஹாஸ்பிட்டல்னு போன் பண்ணி சொல்லிடுங்க. சரி. கடவுளே, மாப்பிள்ள என்னாச்சு? அவசரமா கிளம்புறோம். அம்மா நான் முதல்ல போற, அப்புறம் நீங்க வாங்க. போர் அடிக்குது, வீட்டுக்கு போலாமா? அதான் நம்ம வந்து வேலை முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். அம்மா டிஸ்சார்ஜுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆ அதெல்லாம் ரெடி, பில் கூட செட்டில் பண்ணிட்டேன். நம்ம பாட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சரி அப்ப வா போலாம். வா. போட்ட பிளான் கரெக்ட்டா முடிஞ்சிருமா? நீ பிளான் பண்ணா நடக்காதா? பின்ன நாம வீட்டுக்கு போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிடுவோம். வா. பாய்சன் சாப்பிட்டாரு டாக்டர். சீக்கிரம் ஐசியு கூட்டு போனோம். ஐயோ கபிலா, நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? கண்மணி, நாம் இப்படி விளையாட்டா செய்ய போய் வெளியில முடிஞ்சிருச்சே. வாய் முடித்து வேடிக்கையை மட்டும் பாரு. இல்லடி, போலீஸ் கேஸ்னு போனா? மா அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீயா வாயை விட்டு காட்டி கொடுத்துறாத, புரியுதா? அப்பா
எப்படியோ அந்த ராசாத்தியால இன்னைக்கு வாபஸ் வாங்க முடியாது. அது போதும் நமக்கு. அப்ப நம்ம கிளம்பலாமா? இருமா. என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை தான் பாப்போமே. சரியாயிடும். ஆபீசர் மாமா. சரி, பேசி விஷயத்த சொல்ல. ஹலோ சார். என்னம்மா உனக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன்ன ஆள காணோம். சார் சாரி சார், என் தம்பி பாய்சன் சாப்பிட்டான், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் சார். ஒண்ணு ஆபத்து ஒண்ணு இல்லையே? ஆஹா, இல்ல சார், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். இன்னைக்கு என்னால வர முடியாது, மன்னிச்சிருங்க சார், நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன். சரிம்மா, தம்பி பத்திரமா பாத்துக்க. சரிங்க சார், தேங்க்யூ. சரி, கருப்பசாமி என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். மா, நம்ம பிளான் சக்சஸ். இன்னைக்கு இந்த ராசாத்தி வாபஸ் வாங்க முடியாது, நம்ம வேலை முடிஞ்சது. வா போலாம். சார், இப்ப எப்படி இருக்காரு? பேஷண்ட் இப்ப நார்மலா இருக்காரு, நீங்க போய் பாக்குறது தான் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. என்னங்க கபில, என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஒண்ணு இல்ல பொண்ணா. ஏன் இப்படி எல்லாம் பண்ண? ஒண்ணு இல்லம்மா. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு? இது வரதுல அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல? ஏங்க இப்படி பண்ணீங்க? எனக்கு வெக்கமா இருக்கு. சரி விடு, அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கான், அவன போய். இல்ல மாமா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? ரசதி விடுமா, பாவம் அவரு. நம்மளாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணலாம். புனிதா, நீ கூட வேறது பாத்துக்கோ. அத்தாரு வாங்க வாங்க வர சாதி. ஒண்ணும் இல்ல புனிதா. என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அம்மா அப்படி திட்டினதெல்லாம் தப்புதான். அவங்க பேசுறது பிடிக்கலன்னா சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போயிடலாம். அதுக்காக நீங்க புனிதா, நீ வெளிய போய் யாரா இருக்காங்களா பாத்துட்டு வா. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? போ, போய் பாத்துட்டு வா. சொல்றேன்ல போ. அவங்க யாரும் இங்க இல்ல, தூரமா போயிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? எல்லாம் காரணமா தான்.